ரீசெண்டாக பெங்களூரில் மேரியாட் ஃபேர்ஃபீல்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ஹோட்டலோட ரூம் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். டோரில் யூஸ்வலாக ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம கார்டை வந்து ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிரும். மெயின் கண்ட்ரோலில் கார்டை இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு உள்ள பவர் கிடச்சிரும். அப்படியே உள்ளே போகும் வாங்க. டோரை க்ளோஸ் பண்ணால் டோரோட லெஃப்டில் வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்குது, தெர்மோஸ்டாட். டோரில் சேஃப்டி ஐ கிளாஸ் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வார்ட்ரோபு. இது ரொம்ப சின்ன வார்ட்ரோப், தெரியல லாங் ஸ்டேக்கெலாம் இது சரியாக வராது. ஒரே ஒரு ரன்னர் இருக்குது. இது சிங்கிள் பர்சனுக்கு தான் சரியாக இருக்கும், ரெண்டு பேர் வந்தாலே இது ரொம்ப கஷ்டம். அயன் டேபிளும் அயன் பாக்ஸும் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். டீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜும் அவைலபிள். டிவி யூனிட்டு இந்த ஒர்க் டேபிள் எல்லாமே வந்து இன்டெகிரேட்டடாக பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து உடனே வந்து ஒரு பெட்டு, குவீன் சைஸ் பெட்டு. ரூம் ரொம்பவே சின்ன ரூம் தாங்க, ஒருத்தருக்கு தான் அது கரெக்டு, ரெண்டு பேருனா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு மிரர் பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ளேருந்தே டிவி பார்த்துக்கலாம். இங்கே யூஸ்வலாக கொடுக்குற அமெனிட்டிஸ் எல்லா செட்டப்பும் இருக்குது, ஒரு ஷவர் ஏரியா தனியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தா இது ஒரு ரொம்ப சின்ன ரூம், கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்லைடிங் டோர் பிடிச்சிருக்கு, அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம். பட் அதர்வைஸ் வந்து இது ஒரு ஓகே ரூம் தான் சொல்லுவேன், ரொம்பவே சின்ன ரூமுங்க.